சிந்தனை செய் தினமே ஆகஸ்ட் 7. இன்றைய தலைப்பு வாக்குவாதங்கள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். தீத்து 3:9. வசனத்துக்குரிய விளக்கம். வேதாகமத்தை குறித்து ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இருப்பது நல்லது. இருப்பினும் தேவையற்ற மற்றும் வீண் காரியங்களினால் உண்டாகும் வாக்குவாதங்களை விட்டு விலகுமாறு பவுல் எச்சரிக்கிறார். இதில் வேதாகம வம்ச வரலாறுகளும் நியாயப்பிரமாணமும் அடங்கும். பவுல் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், 1st century அநேகர் கிறிஸ்துவின் ஊழியம் செய்யாமல் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களில் தங்கள் நேரங்களை கழித்தனர். இதனால் அவர்களும் ஊழியம் செய்யாமல் மற்றவர்களையும் செய்ய விடாமல் தடுத்தனர். மேலும் இப்படிப்பட்ட புத்தியீனமான காரியங்கள் சபையில் குழப்பத்தையே உண்டாக்கும். கலாத்தியர் சபை இதற்கு சிறந்த உதாரணம். அவர்கள் சுவிசேஷ பாதையை விட்டு விலகினர் என்று பவுல் வருந்துகிறார். எனவே நாம் ஜாக்கிரதையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவையற்ற மற்றும் வீண் வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை மறக்காமல் சுவிசேஷ பணிகளில் முக்கியத்துவம் செலுத்துவோமாக. அப்பொழுது பலனை பெற்றுக் கொள்வோம். அமீன்.